ஹாய் ஹைஸ் ஹோ ஆர் யூ எல்லாருக்கும் மலை வணக்கம். நான் உங்கள் ராஜா சவுதி அரேபியாவிலேருந்து இப்போ வீடியோ உங்களுக்கு போட்டுக்கொண்டு இருக்கிறேன். சரி வணக்கம். இன்றைக்கி வாங்க இன்றைக்கி எந்த டாப்பிக்கை பற்றி பேசலாம்னா, இன்றைக்கி இனோவா கார் கிளீனிங் கார். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இங்கே சவுதி அரேபியாவில் ஒவ்வொரு பெரிய பெரிய பேட்டரிலையும் இந்த இனோவா கிளீனிங் கார் யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த இனோவா கிளீனிங் கார் ஏன் யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே நம்ம ஊரில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு தொழிற்சாலையிலையும் நம்ம ஆள் வச்சு க்ளீன் பண்ண சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும், ஏதோ மாப்பு வச்சு க்ளீன் பண்ணுவாங்க, நிறைய க்ளீன் பண்ணுவாங்க, நிறைய ஐட்டம் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. 2000 மேன்பவர் அதிகமாக எடுக்கும் உங்களுக்கு தெரியுமில்ல. மேன்பவர் மேபி ஒரு தொழிற்சாலைக்கு மேக்ஸிமம் ஒரு 5000 பேர் க்ளீனாக இருப்பாங்க. ஸோ இந்த இனோவா க்ளீனிங் கார் இருந்தால் அந்த ஒரு வண்டி போதும், அதுக்கு அதை ட்ரைவ் பண்ண ஒரு ஆள் போதும், அந்த வண்டியெல்லாம் எல்லா தரையெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடும். ஏன்னா சவுதி அரேபியா, துபாய், எல்லா பெரிய பெரிய கல்ஃபு கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இனோவா கார் வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஏன் இது வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா, பார்த்திங்கன்னா இந்த இனோவா கார் க்ளீனிங் கார் நம்ம தமிழ்நாட்டுக்கு, நம்ம இந்தியாவுக்கு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும், அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்கும். ஸோ இதனால் அவங்களுக்கு மேன் பவர் கம்மியாகும், அவங்களுக்கு கொடுக்குற சம்பளமும் கொஞ்சம் குறைச்சி கம்மியாகும். ஸோ அவங்க கம்பெனிக்கு நல்ல ஒரு இது, ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த இனோவா கிளீனிங் கார் வாங்குங்க, வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரிய பெரிய தொழிற்சாலை, பெரிய இண்டஸ்ட்ரியலுக்கு இந்த வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த கார் எப்படி இயங்குது உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன். அந்த வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். இந்த கார் வாங்கினா நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணுங்கள், இனோவா கிளீனிங் கார் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த படம் வரும். நீங்கள் அப்படியே ஆர்டர் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வாங்கிக்கலாம், சரியாங்க, இம்போர்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அந்த இனோவா கார் எப்படி பிள்ளைய அது பார்த்திங்கன்னா, அதில் நம்ம அதுக்கு நம்ம நார்மலாக வண்டிக்கு போடுற மாதிரி நம்மளுக்கு டீசல் பெட்ரோல் போட தேவையில்லை. அது பார்த்திங்கன்னா சார்ஜெல்லாம் இதாகும், சார்ஜர் நம்ம செல்ஃபோன் போடுற மாதிரி சார்ஜர், மற்ற இப்போ எல்லா இஷ்டமும் நம்ம சார்ஜர் யூஸ் பண்ணுறோம். அதுபோல் இந்த வண்டிக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜர் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு அந்த எப்படி சார்ஜர் யூஸ் பண்ண அதுவும் காட்டுறேன், அதுவும் சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா அந்த வெஹிக்கிளுடைய அந்த மேலே ஷீட் கவர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிட்டுனா பார்த்திங்கன்னா பேட்ரி இருக்கும், பேட்ரி டிசி வோல்டேஜ் பேட்ரி இருக்கும். அந்த பேட்டரியிலேருந்து நம்மளுக்கு சார்ஜர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அதே நான் காட்டுறேன், அந்த வீடியோ பாருங்கள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற எல்லா தொழிற்சாலைகளும் இந்த பேட்டரி, இந்த இனோவா கார் கிளீனிங் காரை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அட்வான்ஸ் டெக்னாலஜி. உங்களுக்கு மேன் பவரும் லெஸ் ஆகும், உங்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கிற அந்த இன்கம் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த இனோவா கார் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த இனோவா காரில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், நம்ம ஒரு அது ஒரு ஆளை வச்சு தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். அவரதே அதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த க்ளீனிங் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டீரியல் என்ன லிக்விட் ஐட்டம் இருக்கும்ல, லிக்விட் ஐட்டம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் அந்த கார் ஓப்பன் பண்ணிட்டு கீழே அந்த இது இருக்கும், ஒரு பைப் போகும், அந்த பைப்பில் ஊற்றி எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் பாருங்கள், பார்த்து உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல் எல்லாம் லிக்விட் மெட்டீரியல் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த லிக்விட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கார் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே ஊற்றி விட்டோம்னா நல்லா நீட்டாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிடும். உங்களுக்கு அதை வீடியோ காட்டுறேன். அந்த பேக் சைடு ரெண்டு பைப் இருக்கும், பேக் சைடு ஒரு பைப் பார்த்திங்கன்னா அதில் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும், இன்னொரு பைப் பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ண தண்ணி அப்படி வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த வண்டியை பார்த்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ நல்லா அதை கூகுள் சர்ச் பண்ணி இந்த ஆர்டர் வாங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனோவா கிளீனிங் கார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நேம். ஸோ வாங்குங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா எங்கள் ஃபேக்டரியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில், இந்தியாவில் இந்த இனோவா கார் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இது பெரிய இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிக்கலாம், அல்ல வீடு பெரிய வீடெலாம் இருந்தால் ஓகே, வசதியாக இருக்கும், வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம். பட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா கண்டிப்பாக இந்த வண்டி யூஸ் பண்ணுங்கள், இந்த கார் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் மேன் பவர் குறைச்சி கொடுக்கும், உங்களுக்கு அந்த சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும், நல்ல இன்கம் உங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிற கொஞ்சம் தடுக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, மேக்ஸிமம் இதை வந்து கூகுள் சர்ச் பண்ணுங்கள், இனோவா கிளீனிங் கார்னால் உங்களுக்கு அந்த படம் வரும், பார்த்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஓகேவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ கட்டு, அந்த வீடியோ பாருங்கள், அது எல்லாமே இருக்கும். நான் சொன்னேன்ல அதுக்கு ஒரு டிரைவர் இருப்பாங்க, அது டிரைவரை ஆப்ரேட் பண்ண முடியும். அது சார்ஜ் வந்து நம்மளுக்கு பெட்ரோல் டீசல் போட தேவையில்லை, அது சார்ஜர் மூலியமாக சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எல்லாமே டோன்மெண்ட் சொல்லுவாங்க. நம்ம அந்த க்ளீன் பண்ணுற நம்ம தரைய அந்த ஃப்ளோரை க்ளீன் பண்ணுற மெட்டீரியல் ஃபஸ்ட்டு எல்லாமே மொத்தமாக மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ள அந்த பைப்பில் எல்லாம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. பின்னாடி ரெண்டு பைப் இருக்கும், ஒரு பைப்பில் நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கும், இன்னொரு பைப்பில் பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த ப்ரொசீஜர், இந்த காரோட ப்ரொசீஜர். ஸோ வாங்குங்க, யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், நல்லா டெவலப் ஆகும், ஓகேங்க. இது என்னுடைய உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க, வாங்கிக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
வீடியோ பாருங்கள், நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண, லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ யூடியூப் சேனல் நேம் ஃபியூச்சர் சோசியல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுக்கு அந்த வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப பாருங்கள். ஓகே, பாய். Wait, huh?